சமையல் கிச்சன். வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். இப்போ சோம்பு 1/4 டீஸ்பூன், முந்திரி 15, இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1/2 வச்சுருக்கேன், நல்லா வதக்கிக்கோங்க. அந்த நெய் முந்திரி வெங்காயம் 3 நல்ல ஒரு ஸ்மெல் கலந்து வரும் நமக்கு. வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. இப்போ ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், அதுவும் ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போடுறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ ஒரு மஷ்ரூம் ஃபுல் பேக்கெட்டுங்க, அதையும் போட்டு விடுறேன். நல்லா கலரை விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், அதில் இருக்க வாட்டரே சரி போகும். சிம்லே இருக்கட்டும். ஆனால் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணி அதிலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஹையில் வச்சுக்கோங்க, வாட்டர்லாம் ட்ரை ஆகட்டும். மஷ்ரூம் ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸாக குக் ஆகிடும். அதில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள், அதிலே வாட்டர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மேலேயே போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூளை போட வேண்டாங்க, ஒன்லி பெப்பர் மட்டும்தான். இதே ஃபுல் காரம் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நல்லாயிருக்குங்க. அதுவும் வெறும் ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல் அப்படி இருக்கும். இதில் கொத்தமல்லி தூவிடுறேன். ரெடி ஆயிடுச்சுங்க, சுவையான பெப்பர் மஷ்ரூம் ரெடி. இப்போ இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.